அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு மூன்றம் நிகழ்வு 185. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே அமெரிக்கா டெக்சாஸ் மாகாணத்தைச் சார்ந்த பள்ளி மாணவி, ஆறாம் வகுப்பு பள்ளி மாணவி தக்ஷா மாலவன் அவர்கள் பேச வருகின்றிருக்கின்றார்கள். இவர் ராபின்சன் நடுநிலை பள்ளியிலே ஆறாம் வகுப்பு பயிற்று வருகின்றார். இந்த இளம் சிறுமியோடு இணைந்து அவரது அம்மாவும் அப்பாவும் பேச வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. அவருடைய தந்தையார் பெயர் மாலவன் கனகசபை, அன்னையினுடைய பெயர் திருமதி பிரியா பிரசன்னா பிரியா அவர்கள். இருவருமே கொடுத்த ஊக்கத்தின் அடிப்படையில் அந்த அமெரிக்க மண்ணிலே இருக்கக்கூடிய குழந்தை பேச வருகை இருந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. ஒரு குடும்பம் ஒரு நூல் என்ற அடிப்படையில் இன்று அவர்கள் பேச நம்மிடையே வருகை தந்திருக்கின்றார்கள். விளம்பி நாகனார் எழுதியிருக்கக்கூடிய நான்மணிக்கடிகை நூலினை தேர்ந்து வருகை தந்திருக்கின்றார்கள். ஒரு குழந்தை தனியாக பேசுகின்ற பொழுது அச்சப்பட்டால் கூட அந்த அச்சத்தை போக்குகின்ற விதமாக பெற்றோர்களும் உடனிருந்து அவர்களை ஆற்றுப்படுத்துவது என்பது ஒரு முறை, அது ஒரு உளவியல் பூர்வமான ஒரு அடுக்குமுறை என்ற அடிப்படையில் தான் ஒரு குடும்பம் ஒரு நூல் என்ற அந்த திட்டத்தினை நாங்கள் கொண்டு வந்தோம். இந்த ஒரு குடும்பம் ஒரு நூல் என்கின்ற அந்த திட்டம் சிறப்பாகவே செல்வதாக நாங்கள் உணர்கின்றோம். ஏனென்றால் இதற்கு முந்தைய நிகழ்விலே இவர்களுடைய அண்ணன் குடும்பம், அதாவது திரு மாலவன் கனகசபை அவர்களினுடைய அண்ணன் குடும்பத்தார் வந்து பேசினார்கள். தருணும் தனிஷாவும் இன்றும் இப்பொழுது வரை மனதிலேயே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தெய்வீக குழந்தைகளினுடைய குரலும் பாடலும் பேச்சும் இன்னும் கூட மனதை விட்டு அகலாத ஒரு நிறைந்து நிற்கக்கூடிய ஒரு தமிழாக நம் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. உறவுகள் தொடர்வதை என்பதை போல அந்த அண்ணன் குடும்பத்தாரை தொடர்ந்து தம்பியினுடைய குடும்பத்தார் பேச வருகின்றிருப்பது எங்களுடைய நூல் வாசிப்பு முற்றத்திற்கு மேலும் மெருகு சேர்த்திருக்கிறது. இந்த மாணவி தக்ஷா மாலவன் அவர்கள் பக்தி பாடல்களை பாடுவதிலே வல்லவர். வார இறுதி நாட்களிலே தமிழ் பள்ளிக்கு செல்லக்கூடியது அவரது வழக்கமாக இருக்கிறது. அயலக மண்ணில், குறிப்பாக அமெரிக்க மண்ணில் தமிழ் பள்ளிகள் செயல்படுவதும், அந்த தமிழ் பள்ளிக்கு நம்மளுடைய தமிழ் குழந்தைகள் செல்வதும் என்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இவரும் செல்கிறார். திருக்குறள் போட்டிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய மாணவியாக இருக்கிறார். அபாகஸ், சதுரங்கம், கர்நாடக சங்கீதம் போன்றவற்றில் திறன் சார்ந்த மாணவியாக இருக்கின்றார். பரதநாட்டியம் கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் மிகுந்து காணப்படுகின்றார். பரதநாட்டிய கலையை கற்று வருகின்றார். ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியினுடைய திறனை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவருடைய தந்தையார் திரு மாலவன் கனகசபை அவர்கள் கணிப்பொறியியல் துறை சார்ந்து இயங்கி வருகின்றார். நம் விருதுநகரிலே இருக்கக்கூடிய காமராஜர் பொறியியல் கல்லூரியிலே பயின்ற சிறப்பிற்குரியவர் இந்த தக்ஷா மாலவன் அவர்களினுடைய அன்னையார் திருமதி பிரசன்னா பிரியா அவர்கள். அமெரிக்காவிலே தமிழ் வாசிப்பு குழு என்ற ஒன்றினை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி வருகின்றார். பல குழந்தைகள் அந்த குழுவிலே தொடர்ச்சியாக நூலினை வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தியானம், யோகா போன்ற மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளில் தன்னை ஈடுபடுத்தி வரக்கூடிய ஒரு நல்லதொரு பெண்மையாக, நல்ல ஒரு இல்வாழ்க்கை துணையாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இதற்கு மேலாக இவர்களினுடைய தந்தையார் சாத்தூரை சார்ந்த பெரியவர் திரு கனகசபை அவர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைந்து கொள்கின்றோம். அவர் நம் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். கல்லூரியை கடந்து செல்கின்ற பொழுதெல்லாம் நான் கோயிலை போல வணங்கி செல்வேன் என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் எல்லாம் மெய் சிலிர்த்து போகின்றோம். ஒரு நல்ல கல்லூரியிலே வேலை பார்க்கிறோம் என்கின்ற உணர்வு கூட எங்களுக்கு வருகிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. பண்புடையவர்களினுடைய பாராட்டு எப்பொழுதுமே எங்கள் கல்லூரிக்கும் வளம் சேரும் என்பதாகவே நாங்கள் நம்புகின்றோம். இன்று நான்மணிக்கடிகை குறித்து பேச வருகின்றிருக்கக்கூடிய திரு மாலவன் கனகசபை அவர்களினுடைய குடும்பத்தாரை கல்லூரி சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வருக என வரவேற்று அமைகின்றோம். இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய ஆறுமுகசாமி ஐயா அவர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். விளம்பி நாகனார் அவர்களின் நான்மணிக்கடிகை என்ற நூல் குறித்து பேசுவதற்கு ஆறாம் வகுப்பு ராபின்சன் நடுநிலை பள்ளி டல்லாஸ் டெக்சாஸ் அமெரிக்காவை சார்ந்த செல்வி தக்ஷா மாலவன் அவர்களும் அவருடைய பெற்றோர்களான மாலவன் கனகசபை கணிப்பொறியியல் துறை அமெரிக்காவை சார்ந்தவரும் ஆசிரியர் தமிழ் வாசிப்பு குழுவை சார்ந்த திருமதி பிரசன்னா பிரியா அம்மா அவர்கள் மூவரும் பேச உள்ளார்கள். அவர்களை நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
நன்றி. நன்றி. நெஞ்சக்கணகள் நெகிழ்ந்துருக நஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சற்பனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். உலகில் எந்த மொழியிலும் இல்லாத இலக்கியங்கள் அதிகம் உள்ள மொழி தமிழ். தமிழனாய் பிறந்ததற்கும் தமிழில் உள்ள இலக்கியங்களை படிக்கும் திறன் பெற்றதற்கும் பெருமைப்படுகிறேன். இந்த நேரத்தில் என் பள்ளி பருவத்து ஆசிரியர்களுக்கு என் நன்றிகளை சொல்ல விரும்புகிறேன். மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம், மூவர் பாடிய தேவாரம், அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ், ஆண்டாள் பாடிய திருப்பாவை ஆகிய பாடல்கள் கொடுக்கும் மனத்தெளிவு அளவிட முடியாதது. ஈரடியில் உலகை அளந்த திருவள்ளுவர் கொடுத்த திருக்குறளில் உள்ள கருத்துக்கள் எண்ணில் அடங்காதவை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி எனும் ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழரின் பண்டைய கலாச்சாரத்தையும் வாழ்க்கை முறையையும் பறைசாற்றுகின்றது. மருத்துவம், விளையாட்டு, போர் தொழில்நுட்பங்கள், அரசியல் நெறிமுறைகள் தெளிவாக எடுத்துக்காட்டும் தமிழ் நூல்கள் எத்தனையோ உள்ளன. இப்பொழுது நான்மணி கடிகை பற்றி அறிந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு என் நன்றிகள். ஒருமையுள் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படைத்து என வள்ளுவர் கூறுவது போல், இந்த பிறவியில் நாம் தமிழ் மொழி மூலம் பெற்ற அறிவு நமக்கு அடுத்து எத்தனை பிறவிகள் வந்தாலும் மொழியாய் இருந்து வழி நடத்தும். தமிழ் மொழிக்கு நான் என்னால் இயன்ற சிறிய சேவையை செய்கிறேன். தினசரி அலுவலக வேலைகளுக்கு இடையில் மாலையில் கடவுள் வழிபாடு செய்யும் போது குழந்தைகளுடன் தமிழ் பக்தி பாடல்களை பாடுவோம். வார இறுதி நாட்களில் தமிழ் பள்ளியில் தன்னார்வலராக பணிபுரிகிறேன். இங்கே உள்ள இந்து கோயில்களில் தமிழ் பக்தி பாடல்களை ஒரு குழுவாக சென்று பாடுவோம். எனது அடுத்த தலைமுறையினர் தமிழில் படிக்க வேண்டும், எழுத வேண்டும், பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அதனால் என் குழந்தைகளுக்கு தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குகிறேன். அதன் முக்கியத்துவத்தையும் புரிய வைக்கிறேன். என் அப்பா படித்த கல்லூரியில் பேசும் வாய்ப்பு கொடுத்த நூல் வாசிப்பு முற்றம் குழுவினருக்கு என் நன்றிகள். அடுத்து என் மனைவி பிரசன்ன பிரியா பேசுவார். தனது அளவில்லா அருளாசியுடன் என்னை வழிநடத்தும் இறைவனடிக்கு என் முதல் வணக்கம். செம்மொழி என்னும் மாமவிடம் சூடி பல கோடி உயிர்களை வாழ்விக்கும் என் தமிழ் அன்னையை தாழ்மையுடன் வணங்குகிறேன். எனக்கு இந்த முற்றத்தை அறிமுகப்படுத்திய எனது அன்பான குடும்பத்தினருக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த சிவகாசி ஐயனாடா ஜானகி அம்மாள் கலைக்கல்லூரிக்கும் இந்த சிறப்பு மிகுந்த தமிழ் வாசிப்பு முற்றம் குழுவினர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த என் ஆசிரியர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றும் என்ன தவம் நான் செய்தேன் தமிழனாய் பிறப்பதற்கு என்கிற மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூற்றுக்கிணங்க, எனது தாய்மொழியாம் தமிழுக்குத்தான் எத்தனை எத்தனை சிறப்புகள். தொலைக்காட்சி மற்றும் அலைபேசியின் வருகையால் புத்தகம் வாசித்தல் என்னும் பழக்கமே நம்மிடையில் குறைந்து கொண்டேதான் வருகிறது. நம் மனதையும் வாழ்க்கையையும் பக்குவப்படுத்துவதிலும் செம்மைப்படுத்துவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது நூல் வாசிக்கும் என்னும் பழக்கம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்கிற ஔவையாரின் பாடல் மூலம் நூல் வாசிப்பின் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் அறியலாம். பல நல்ல புத்தகங்களை நாம் வாசிப்பதால் நம்முடைய மூளை திறன், அறிவு வளர்ச்சி, மொழி வன்மை மேன்மேலும் மேன்மையடைகிறது என்பதில் துளியும் ஐயமில்லை எனலாம். நான் நன்று கருது நாளெல்லாம் வினைசெய் நினைப்பது முடியும் நீதிநூல் பயில் என்கிற மகாகவி பாரதியின் சொல்லுக்கிணங்க, நல்ல தமிழ் புத்தகங்களை மேலும் மேலும் வாசித்து நாம் பயன்பெற நம்மை ஊக்குவிக்கும் ஒரு முயற்சியான இந்த தமிழ் வாசிப்பு முற்றம் நிகழ்வு மிகவும் பாராட்டுக்குரியது. சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல் இந்த பெரும் தமிழ் சேவையில் ஒரு சிறிய துளியாக இருப்பதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இன்று சிந்திக்கும் இருக்கும் நூல் நான்மணி கடிகை. இந்நூலை இயற்றியவர் விளம்பி நாகனார். நான்மணி கடிகை ஒரு அறநூல் அல்லது நீதி நூல் ஆகும். நாம் செம்மையான நல்வாழ்வை பெறுவதற்கு நமக்கு முன்னோர்கள் தந்தருளிய சிறப்பான நீதிகளை கொண்டுள்ளது இந்நூல். இந்த நூல் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் 15 கீழ்கணக்கு நூல்கள் எனப்படும்.
இந்நூல் கிபி 200 முற்பட்டது அல்லது கடைச்சங்க காலத்தை சேர்ந்தது எனவும் கூறலாம். நான்மணிக்கடிகை வெண்பா வகையை சேர்ந்தது. இந்நூலில் உள்ள பாடல்களில் முதல் 3 அடிகளில் 4 சீர்களும் கடைசி 1 அடியில் 3 சீர்களும் அமைந்திருக்கும். இந்நூலில் மதி என்னும் மாயவன் என்ற கடவுள் வாழ்த்து பாடலும், கற்ப களிமடம் அக்கும் இனிது உண்பான் என்பான் எனும் பாடல்களும் பற்றுடை வெண்பாக்கள் ஆகும். ஏனைய அனைத்து பாடல்களும் நேரிசை இன்னிசை அளவியல் வெண்பாக்கள் ஆகும். நான்மணிக்கடிகை என்பது 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை என பிரிக்கலாம். இங்கு மணி என்பது இரத்தினங்கள் என பொருள்படும். கடிகை என்பது துண்டு அல்லது அணிகலன் என பொருள்படும். அதாவது நான்மணிக்கடிகையை 4 இரத்தின துண்டங்கள் அல்லது 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்று பொருள் எடுத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு பாடலிலும் 4 மணியான அறக்கருத்துக்களை கொண்டுள்ளதால் இந்நூல் நான்மணிக்கடிகை என பெயர் பெற்றது. இந்நூலில் மொத்தம் 2 கடவுள் வாழ்த்து பாடல்களும் 104 பாடல்களும் உள்ளன. இந்நூலில் உள்ள கடவுள் வாழ்த்து செய்யுள்கள் 2 திருமாலை பற்றியவை. பொய்யாமை, கொல்லாமை, புலால் உண்ணாமை ஆகியவை சில இந்நூலில் கூறப்படும் அறக்கருத்துக்கள் ஆகும். ஆசிரியர் பற்றி சில குறிப்புகள். விளம்பி நாகனார் என்கிற பெயரில் நாகனார் என்பது அவரது இயற்பெயரையும் விளம்பி என்பது அவரது ஊர் பெயரையும் குறிக்கும். இவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் என்பதை இவர் இயற்றிய இந்நூலில் உள்ள முதல் 2 இறைவணக்க பாடல்களால் அறியலாம். திருக்குறள், சங்க காலத்து நூல்கள் ஆகியவற்றில் இருந்து பல கருத்துக்களை இந்நூலில் ஆண்டுள்ளமையால் இவருக்கு ஆழ்ந்த தமிழ் புலமையும் நூற்புலமையும் ஒருங்கே இருந்தமையை நாம் அறியலாம். இந்நூலில் உள்ள சில பாடல்களையும் அதன் விளக்கங்களையும் அடுத்து எடுத்து கூற வருகிறார் தக்ஷா. நன்றி, வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணத்து நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் பேர் தக்ஷா. நாம் இன்று சிந்திக்க இருப்பது விளம்பி நாகனார் எழுதிய நான்மணி கடிகை எனும் அறநூலில் இருந்து சில பாடல்கள். பாடல் எண் 9. நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அணி என்ப தாமரை, பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம், தனக்கு அணி தான்சல் உலகத்து அறம். பாடலில் நிலம் என்பது மருத நிலத்தை குறிக்கும், அணி என்பது அழகை குறிக்கும், நாணம் என்பது வெட்கத்தை குறிக்கும், அறம் என்பது நல்ல செயல்களை குறிக்கும். பாடலின் விளக்கம். நிலத்துக்கு அழகு சேர்ப்பது அதில் விளையும் நெல்லும் கரும்பும் ஆகும். குலத்துக்கு அழகு சேர்ப்பது அதில் வளர்ந்து நிற்கும் தாமரை. பெண்ணுக்கு அழகு சேர்ப்பது அவளுடைய நாணம் அல்லது வெட்கம். இந்த உலகத்தை விட்டு மறு உலகம் செல்ல நாம் அனைவருக்கும் அழகு சேர்ப்பது அறச்செயல்கள். அடுத்து நாம் சிந்திக்க இருப்பது 11 பாடல். கன்றாமை வேண்டும் கடிய பிற செய்த நன்றையை நன்றா கொழல் வேண்டும், என்றும் விடல் வேண்டும் தன்கண் வெகுளி அடல் வேண்டும், ஆக்கம் சிதைக்கும் வினை. இப்பாடலில் கன்றாமை என்பது மனம் தளராமல் இருத்தல் என பொருள்படும். கடியை என்பது தீமையான செயல் என பொருள்படும். வெகுளி என்பது கோபம் என பொருள்படும். அடல் என்பது வெற்றி கொள்வது என பொருள்படும். ஆக்கம் என்பது செல்வம் என பொருள்படும். பாடலின் விளக்கம். பிற நமக்கு செய்த தீமைகளை கண்டாலும் மனம் தளராமல் இருத்தல் வேண்டும். பிற நமக்கு செய்த நன்மைகளை நன்றியோட நினைத்தல் வேண்டும். பிறர் தீமை செய்யும் போது நமக்கு ஏற்படும் கோபத்தை கைவிட வேண்டும். தவறான வழியில் செல்வம் சேர்க்கும் தொழிலை செய்யாமல் வெற்றி கொள்ள வேண்டும். அடுத்து நாம் சிந்திக்க இருப்பது 15 பாடல்.
இன்னாமை வேண்டின் இரவெழுக, இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக, தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க, வெல்வது வேண்டின் வெகுளி விடல். இப்பாடலில் இன்னாமை என்பது இழிவு என பொருள்படும், மண்ணுதல் என்பது நிலையாக நிற்பது என பொருள்படும், வெகுளி என்பது கோபம் என பொருள்படும். பாடலின் விளக்கம்: ஒருவர் தனக்கு இழிவை விரும்பினால் பிறரிடம் பிச்சை எடுத்து இரத்தல் தொழிலை செய்யலாம். இந்த உலகத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமானால் புகழ் உண்டாகும்படியான செயல்களை செய்ய வேண்டும். தான் இறந்த பிறகு மறு உலகிற்கு தன்னுடன் துணை வர வேண்டுமானால் பிறருக்கு உதவி தர்மம் செய்ய வேண்டும். பிறரை வெற்றி பெற வேண்டுமானால் கோபத்தை கைவிட வேண்டும். அடுத்து நாம் சிந்திக்க இருப்பது பாடல் 103. மனைக்கும் விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இப்பாடலில் மடவார் என்பது பெண்கள் என பொருள்படும், மனை என்பது வீடு என பொருள்படும், தகைசால் என்பது பண்பு சிறந்த என பொருள்படும். பாடலின் விளக்கம்: ஒரு குடும்பத்தில் விளக்கு போன்றவள் பெண். அந்த பெண்ணுக்கு விளக்கு போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பு சிறந்த பிள்ளைகள். அன்புமிக்க அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு போன்றது கல்வி. அந்த கல்விக்கு தீப ஒளியாய் விளங்குவது அறிவே ஆகும். நிறைவாக நாம் சிந்திக்க இருப்பது 92வது பாடல். எல்லாமே பருவத்து கல்லாமை குற்றம், வல்லமில்லா போல்தத்து வல்லண்மை குற்றம், இளைஞரில் பொழுது சினம் குற்றம், குற்றம் தமரல்லா கைத்தூளத்தூண். இப்பாடலில் கல்லாமை என்பது கல்வி கற்காமல் விடல் என பொருள்படும், வல்லண்மை என்பது ஈகை அல்லது உதவும் குணம் என பொருள்படும், இளைஞர் என்பது உறவினர்கள் என பொருள்படும், தமரல்லார் என்பது அன்பு இல்லாத ஒருவர் என பொருள்படும். பாடலின் விளக்கம்: இளமை காலத்தில் கல்வி கற்காமல் இருப்பது குற்றமாகும், பொருள் வசதி இல்லாத காலத்தில் பிறருக்கு உதவும் குணம் குற்றமாகும், நம் உறவினர்கள் அருகில் இல்லாத காலத்தில் பகைவர் மேல் கோபம் கொள்ளுதல் குற்றமாகும், உண்மையான அன்பில்லாத ஒருவர் தரும் உணவே உண்பது குற்றமாகும். இப்போது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல் 1. தலம் திருச்செந்தூர். விரல் மாறனைந்து மலர் வாழி சிந்து விதவானிலிருந்து வெயில் காய, விதவாடை வந்து கலர் போலே ஒன்று இணை மாறி தந்து வசை கூற, விரல் மாறனைந்து மலர் வாழி சிந்து மிகவானிலிருந்து வெயில் காய, மிகவாடை வந்து தளர் போலே குஞ்ச வினை மாறி தந்த வசை கூற, உறவான குஞ்சு உரை பேறு கொண்ட பொடிதான துன்பமய தீர, குளிர் மாலை அந்த நனி மாலை தந்து உரை தீர வந்த குறுகாயோ, உறவான குஞ்சு உரை பேதி கொண்ட பொடிவான துன்பமய தீர, குளிர் மாலை அணி மாலை தந்து குறை தீர வந்த குருகாயோ, மறிமானு கந்து இறையோன்னு வழிபாடு தந்த மதியாளா, மலை மாவ சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா, மறிமானு கந்து இறையோனகிந்து வழிபாடு தந்த மதியாளா, மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா, அறிவாளறிந்து மிரகாலிறையின்றும் அடியாரிடையின்றும் கலை போனே உன்னை அறிவாளரின் மிரக்காலிறையும் அடியாரிடையின்றும் கலை போனே, அழகான செம்பும் மகிழ்வேல மந்து அலைவாயு கந்த பெருமாளே உரை
குருகாயோ, எங்கள் குறை தீர வந்த குருகாயோ, அலைவாயு தந்த பெருமாளே. நிறைவாக கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தாயே போற்றி ஒரு பாடல். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவானே, என் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அருள்வாயினி இசை தரவாணி, இங்கு வருவாயினி லயம் தரும் வேணே அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். நாம் அணக்க பாடி நின்றால் ஞான வளர்ப்பால், உம்மணக்க பூஜை செய்தால் பூமணி மகிழ்வாய். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, என் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பாயங்கள், உள்ள கோவிலே உறைந்தினப்பாய். வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பாயங்கள், உள்ள கோவிலே உறைந்தினப்பாய். கள்ளமில்லாமல் தரும் அன்பருக்கே என்றும், அள்ளி அறிவி தரும் அன்னையே. வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினியே, காணும் பொருளும் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தருந்தேனே. நான் முக நாயகி மோகன ரொம்பி நான் மறை போற்றும் தேவினே. மாணவ தமதே தேனர சிந்து நானவ நோகரி கல்யாணி, அருள்வாயினே இசை தரவாணி, இங்கு வருவாயினி லயம் தரும் வேணி அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, என் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த சிவகாசி ஐயனாடா ஜானகி அம்மாள் கலைக்கல்லூரியை சார்ந்த நூல் வாசிப்பு முற்றம் குழுவினருக்கும் எனது நன்றிகள். நன்றி. ஒரு சிறப்பான நூல் குறித்த கருத்துரை. என புத்தக வாசிப்பையும் தமிழ் உணர்வையும் தலைமுறைகளுக்கு கையளிக்க வேண்டும் என்கின்ற கடமையும், அதன் எண்ணத்தையும் செயல் வடிவமாக கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாலவன் கனகசபை அவர்களும் பிரசன்னா பிரியா அம்மா அவர்களும், அது அவர்களினுடைய அடுத்த தலைமுறையாக மிகவும் நேர்த்தியாக அதை பின்பற்றி இருக்கக்கூடிய தக்ஷா மாலவன் அவர்கள். நான்மணி கடிகை நல்வாழ்வு வாழ்வதற்கான ஒரு நல் வழிகாட்டி மிக அழகாக அந்த நூலை தேர்ந்து அந்த நூலில் இடம்பெற்றிருக்கிற வெண்பா குறித்தும் அதனுடைய வரலாறு குறித்தும் எல்லாம் எடுத்து உரைத்து பேசி, அதனுடைய தொடர்ச்சியாக தக்ஷா அவர்கள் மிக அழகான அந்த பாடலினுடைய கருத்துக்களையும் அருஞ்சொல் பொருட்களையும் அது எடுத்து உரைத்து மிக அழகாக பேசினார். பேசியதோடு மட்டுமல்லாது செவிக்கும் மனதிற்கும் இனிமை சேர்க்கின்ற வகையில் இசையால் மிக அழகு செய்தார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். 185வது நம்முடைய வாசிப்பு முற்றத்தில் ஒரு குடும்பம் ஒரு நூல் என்ற அளவில் புலம்பெயர்ந்த நாட்டை சார்ந்த ஒரு தமிழ் குடும்பம், ஒரு பக்திமயமான குடும்பம் இந்த நூல் வாசிப்பு முற்றத்தில் கலந்து கொண்டது. ஒரு புலம்பெயர்ந்த தமிழரான மலேசிய தமிழரான எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். அவ்வகையில் திரு மாலவன், திருமதி பிரசன்னா,
செல்வி தாட்சா அவர்களை பார்க்கும்போது, ஒரு ஒரு தமிழ் பல்கலைக்கழகம், தமிழும் பக்தியும் கலந்த ஒரு குடும்பத்தை, ஒரு கல்வி சார்ந்த ஒரு குடும்பத்தை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடு என்று சொல்லும்போது, அந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த டாலஸ் அந்த மாநிலத்திலே அவர்கள் தமிழ் படிப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பிட வேண்டும், கடந்த ஆண்டு கலிபோர்னியா மாநிலத்தில் நடந்த சாந்தா கிளாராவில் நடந்த ஒரு தமிழ் மாநாட்டில் நான் பங்கு பெறுகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அங்கு 16,000 தமிழ் குழந்தைகள் தமிழ் படிக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி, செய்தி அல்ல ஒரு உண்மை, அங்கு நாம் கண்ணார கண்டு மகிழ்ந்தோம். அந்த வகையில் அமெரிக்காவிலும் தமிழ் சிறப்பாக இருப்பது இந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது நமக்கு பெருமையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நூல் வாசிப்பு முற்றத்தில் கடைசங்க காலத்து நூல்களில் ஒன்றான 15 கணக்கு நூலில் ஒன்றான நான்மணி கடிகை நூலை பற்றி ஒரு அறிமுகமாக இதை கொள்ளலாம். ஏன்னா நிறைய நூல்கள் தமிழ் இலக்கியத்தில் நாம் இருந்தாலும் கூட, குறிப்பாக இன்றைய தலைமுறைக்கு திருக்குறள், சிலப்பதிகாரம் இப்படிப்பட்ட ஒரு சில நூல்கள் மட்டுமே அறிந்து புரிந்து அல்லது தெரிந்திருக்கிற ஒரு நிலையில், இந்த ஒழுக்க நெறிகளை, அறவுரைகளை, அறிவுரைகளை இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நன்னெறிமிக்க மக்கள் உருவாக்கத்திற்கான இந்த நூல்கள் அவ்வளவாக அறிமுகமாகாமல் இருப்பது வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலையில், இன்றைய நம்முடைய இந்த வாசிப்பு முற்றத்தில் ஒரு நல்ல அறிமுகமாக மீண்டும் ஒரு மறுவாசிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு நூலாக இந்த நான்மணி கடிகை நமக்கு கொண்டு வந்து சேர்த்த இந்த குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது என்னன்னா, அவங்க திரு மாலவன் அவர்களும் திருமதி பிரசன்னா மாலவன் அவர்களும் பேசும்போது தம்முடைய ஆசிரியர்களுக்கு நன்றி கூறி பேசியது வந்து உண்மையிலே கடவுளுக்கு நன்றி கூறுவார்கள், மொழிக்கு நன்றி கூறுவார்கள். ஆனால் தன்னுடைய ஆசிரியர் இருவருமே ஒரு சேர தன்னுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி கூறி தொடங்கிய விதம் உண்மையிலே போற்றும்படியாக இருந்தது. அதே வேளையில அவங்க செல்வி தக்ஷாவுக்கும் நம்முடைய பாராட்டுகள். ஒரு அமெரிக்க மண்ணை சார்ந்து அங்குள்ள நமக்கு தெரியும் பின்புலம் அங்க எப்படி இருக்கும். அங்கிருந்து ஒரு நல்ல மொழியில் ஒரு திறம்பட பேச முடியுது, பாட முடியுது அப்படிங்கிற போது மிகவும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கருத்துரை வழங்கிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 185. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே ஒரு குடும்பம் ஒரு நூல் என்னும் பொருண்மையில் அமெரிக்கா டல்லாஸ் கணிப்பொறித்துறை திரு மாலவன் கனகசபை, தமிழ் வாசிப்பு குழு ஆசிரியர் திருமதி பிரசன்னா பிரியா, 6ஆம் வகுப்பு பயிலும் செல்வி தக்ஷா மாலவன் ஆகியோர் இணைந்து விளிம்பி நாகனார் எழுதிய நான்மணி கடிகை என்னும் நூல் குறித்து சிறப்புரை ஆற்றினார்கள். இறை வணக்கம், ஆசிரியர் வணக்கம், மொழி வணக்கம், பக்தி இலக்கியங்கள், திருக்குறள், 50 காப்பியங்கள், மருத்துவம், அறிவியல் போன்ற பல்வேறு இலக்கிய வகைமைகளை சிறப்புற எடுத்து காட்டியமை, தமிழ் மீது கொண்ட ஆர்வம், பாரதி வாக்கினை சுட்டி காட்டிய புரட்சி பெண்ணாகவும், நூல் வாசிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டிய அவ்வை பெண்ணாகவும், நீதிகளின் உள்ளடக்கமாக நான்மணி கடிகை, வெண்பாவின் வகைகள், நூலுக்கான பெயர் காரணம், திருமாலை கடவுள் வாழ்த்தாக கொண்ட பணுவல், ஆசிரியர் பற்றிய குறிப்பு, நிலம், அணி, பெண், அறம், கடி, வெகுளி, ஆக்கம், கல்லாமை, மண்ணுதல், மடவர், மனை, தகைசால், கல்லாமை, வல்லன்மை, அன்பில்லாதோர் போன்ற சொல்லாடல்களுக்கு சிறப்புற விளக்கங்கள் தந்து சிறப்புற பாடல்களையும் பாடி நேர மேலாண்மையை கடைபிடித்தும் சிறப்புற உரையாற்றிய குடும்பத்தாருக்கு நன்றி. மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி என்னும் சொல்லுக்கு ஏற்றாற் போல தந்தையின் வழியில் மகன்களும், மகன்களின் வழியில் இளைய பிள்ளைகளும் பங்கேற்று சிறப்புற உரையாற்றியமைக்கு நன்றிகள்.
இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த அருள்நாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தினை வெங்கடேசன், மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும், ஒரு முறையேனும் படித்து பார் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.